வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளை பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் அதாவது பார்த்திங்கன்னா 12,528 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 10,000லேருந்து 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 11/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் 11/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரி இரண்டு விதமான கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏபிஎம் அண்டு ஏபிபிஎம் இது மாதிரியான போஸ்ட்டுக்கு ஆஃபீஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 40+, உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 45, பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா 43 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் அப்படின்னா அஃபீஷியல் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இது தான். ஸோ இதில் வந்து இந்த நியூ அப்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் படித்து பார்த்திங்க அப்படின்னாலே வந்து தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னாவே வந்து தெரியும் இந்த நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அன்பேங்க்டு வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12,828 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது, எந்தெந்த இதுக்கு வந்து இருக்குது, எந்தெந்த வில்லேஜஸ்க்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு டிவிஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கோயம்புத்தூர் டிவிஷன், ஈரோடு டிவிஷன், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவிஷன் அதாவது சென்னை டிவிஷன், ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே இல்லை இனிமேல் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய அப்ளிகன்ட் நேமு, அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி, இயர் ஆஃப் பாசிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சா வந்து இங்கே டைப் பண்ணி போடணும். ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ்ல கிட்டத்தட்ட 5,000 வேக்கண்ட் மேலே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போக தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் சரிங்களா. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவே இல்லை, இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்க்கணும். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணுறீங்க, இப்போ தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போய்க்கோங்க. சப்போஸ் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அப்ளை ஆன்லைன் இதில் போயிட்டு அப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், தென் இதில் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு இதில் எந்த சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்டர் கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய அட்ரஸ் கேட்கும், உங்களுடைய 10th மார்க் ஷீட் கேட்கும், மார்க் வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள்ஸுக்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதே பாய்ஸாக இருந்தாங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்படி டேரெக்டாக நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை ஆன்லைன் போயிட்டு இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளை கொடுத்துட்டு
இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தென் இதில் சர்க்கிளில் போயிட்டு தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இதில் போய் டேரெக்டாக பண்ணிக்கலாம். அல்லது இனிமேல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது டேரெக்டாக வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.